ஹாய் எவ்ரிவன். பட்டுன்னு அடித்தா பொட்டுன்னு போகிற மஸ்கிட்டோ வலிக்க நிறைய மெத்தட் இருக்குது. ஆனாலும் அதோட பாப்புலேஷன் குறையவே இல்லை. அதனால் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் சயின்டிஃபிக் மெத்தட் யூஸ் பண்ணி மஸ்கிட்டோவோட ஜீன் மரபணுவை மாடிஃபை பண்ணி அதோட பாப்புலேஷனை எப்படி கம்மி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டெங்கு, சிக்கா, சிக்கன் குனியா எல்லாம் வைரஸ்னால் வரக்கூடிய டிசீஸ். இந்த டிசீஸை பரப்புகிற வேலையை பார்க்குற அந்த மஸ்கிட்டோ எய்திஸ் எஜிப்தை. இந்த மஸ்கிட்டோ ட்ராபிக்கல் டெம்பரேட் ரீஜனில் இருக்கும், அதாவது வெப்பமண்டலம், மிதமான வெப்பமண்டலம். இந்த கொசு தொல்லையை, இதனால் பரவுற நோயை, முக்கியமாக வளரும் நாடுகளில் பரவுறத தடுக்க ரெண்டு அமைப்புகள் முன்வருது. ஃபர்ஸ்ட், அமெரிக்காவில் இருக்க அமைப்பான ஃப்ளோரிடா கீஸ் மஸ்கிட்டோ கண்ட்ரோல் டிஸ்ட்ரிக்ட், அண்ட் செகண்ட், பிரிட்டிஷ் ஃபிம் பயோடெக் ஆக்சிடெக். இந்த இரண்டு அமைப்புகள் ஒரு தீர்வு கொண்டு வராங்க. என்ன தீர்வு அது? நம்ம மீல் எய்டிஸ் எஜிப்தை, அதாவது ஆண் மஸ்கிட்டோ. இந்த ஆண் மஸ்கிட்டோ ஓட்டை போட்டு ரத்தம் எடுக்கிற வேலையெல்லாம் பண்ணாது. அதெல்லாம் ஃபீமேல் மஸ்கிட்டோவோட வேலை. ஏன்னா ஃபீமேல் மஸ்கிட்டோக்கு உள்ளே இருக்க குட்டி மஸ்கிட்டோ வளர்ச்சிக்கு பிளட் ரொம்ப முக்கியம். சரி, இந்த ரெண்டு அமைப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா, 12,000 மேல் மஸ்கிட்டோக்கு மரபணு மாற்றம் செஞ்சு, அதாங்க ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, அதை 12 வாரங்களில் அமெரிக்காவில் இருக்க ஃப்ளோரிடாவில் 6 இடத்துல ஓப்பன் ஏரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கூண்டிலிருந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட 12,000 ஆண் மரபணு மாற்றம் செஞ்ச மஸ்கிட்டோ ஓப்பன் ஏரில் இருக்க மரபணு மாற்றம் செய்யாத ஃபீமேல் மஸ்கிட்டோ கூட மேட் பண்ணும். அது சரி, கூட்டத்தோட கூட்டமாக கலந்துருச்சுன்னா நம்ம ரிலீஸ் பண்ண மஸ்கிட்டோவை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் சயின்டிஸ்ட் ஃப்ளோரசன்ட் மார்க்கர் ஜீன் அதை மேல் மஸ்கிட்டோக்குள்ளே வைக்கிறாங்க. இது மூலயமா மற்ற மஸ்கிட்டோவில் இருந்து நம்ம மரபணு மாற்றம் செஞ்ச மஸ்கிட்டோவை கண்டுபிடிக்க முடியும். சரி, மேட் பண்ண பிறகு மேல் மஸ்கிட்டோ இவனுக்குள்ள இருக்க மரபணு ஃபீமேல் மஸ்கிட்டோ அவளுக்குள்ள போகும். இந்த மரபணு குட்டி ஃபீமேல் மஸ்கிட்டோவை வளர விடாது. ஆனால் குட்டி மேல் மஸ்கிட்டோவில் இருந்து மறுபடியும் ஃபீமேல் கூட மீட் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு செலுத்தும். இதே நிலைமை தொடரும் போது ஃபீமேல் மஸ்கிட்டோவும் இருக்காது. அப்புறம் என்ன? மஸ்கிட்டோ இனமே இருக்காது. இதுதான் அந்த ரெண்டு அமைப்போட பிளான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃப்ளோரிடா மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க, என்ன கருத்துக்கள் முன் வைக்கிறாங்க, அதுவும் முக்கியமான பக்கம். சில பேர் மஸ்கிட்டோ இனம் மொத்தமாக அழியும் போது அங்கே இருக்க ஈகோ சிஸ்டம் பாதிக்கப்படும்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் ஒரு வகை மஸ்கிட்டோவை அழிக்க முயற்சி செஞ்சு மனிதர்களுக்கு ரொம்ப ஆபத்தான வேறு வகையான மஸ்கிட்டோவை உருவாக்கிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் இதுவரைக்கும் மரபணு மாற்றம் செஞ்ச மஸ்கிட்டோனால மனிதர்களுக்கு கெட்ட விளைவுகள் ஏற்பட்டுச்சுன்னு எந்த ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃபும் இல்லை. அதனால வாழ்வா சாவான்னு போயிட்டு இருக்க இந்த நிலைமையில சயின்ஸும் டெக்னாலஜியும் நம்மளுக்கு கை கொடுக்குதான்னு பார்ப்போம்.